ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி சமையல். இன்றைக்கி நாம் ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா பண்ணுறதுக்காக மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். வெங்காயத்துலேருந்து ஈரப்பதம் இருக்கிறதால ஃபஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி, 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, காரத்துக்காக 1 பச்சை மிளகாய், நம்ம பக்கோடை நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவு நிலக்கடலை, வறுக்காமல் பச்சையாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். அப்போ தான் பக்கோடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பக்கோடை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் டு ஹை அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் ராகி பக்கோடா ரெடி. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. என்ஜாய் குக்கிங்.